பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனக்கன்குளத்தில் தாங்க இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய பொன்னி மரச்சிக்காலைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நிறுவனரான சார் பாண்டிதுரை கூட தான் நம்ம உட்காந்துருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமாக இந்த செக் எண்ணெய் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? 2017 இப்போ ஒரு 7 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். 7 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். ஐயா வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு மரச்சிக்காலையை வச்சிருக்காரு. சார் உங்களுக்கு விவசாயத்திலிருந்து எப்படி இந்த செக் எண்ணெய் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு? நம்ம பரம்பரையாக விவசாயம் பண்ணிகிட்டே இருந்த குடும்பங்கன்னா, நம்ம படித்த இன்ஜினியருக்கு படித்தோம். படிச்சுட்டு அப்படியே ஒரு 20 வருஷம் இன்ஜினியர் வேலை பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 1970s வந்து நம்ம தற்சார்பாக தான் நம்ம நாடு இருந்தது எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 60-70% நம்ம நாட்டுடைய தேவைக்கு இறக்குமதி ஆகிட்டு இருக்கு. உள்நாட்டில் வந்து 30% தான் உற்பத்தி ஆகுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இறக்குமதி பண்ணுற ஆயில்னால் மக்களுக்கு வந்து வியாதிகள் பயங்கரமாக பரப்பப்படும். இப்போ அதில் வந்து நாங்களாம் வந்து நம்மாழ்வாரோடைய சிசிய பசங்க. நம்ம ஐயா சொன்னதை வச்சு அப்படியே ஒரு களை ஆய்வு பண்ணோம். அதில் வந்து அதிகப்படியான நோய்கள் இந்த சமையல் எண்ணெயில் வந்து உற்பத்தி ஆகுது மக்களுக்கு அப்படின்றது தெரிஞ்சதுனால, நம்ம வந்து ஒரிஜினலாக நல்ல சுத்தமான ஆயிலை தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் நம்ம திருப்பி இங்கேருந்து கிளம்பி போனோம். திருப்பி ஒரு 25 வருஷம் கழித்து விட்டுட்டு போன விவசாயத்தை மறுபடியும் எடுத்து நம்ம எண்ணெய் வித்துக்கள் பயிரிட்டு இந்த எண்ணெய் ஆட்டி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த எண்ணெய்க்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே வந்து நீங்களே விளைச்சல் போட்டு உங்களோட ஃபார்ம்லேயே வந்து அங்கிருந்து நேரம் எடுத்துட்டு வந்து இங்கே நம்ம வந்து ஒரு 12 ஏக்கர் இடம் வச்சுருக்குறேங்கம்மா நான். சரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 தென்னை மரம் இருக்குது. நம்ம ஆலைக்கு தேவையான அந்த தேங்காய் பருப்பு வந்து நம்மளுடைய தென்னை மரத்துலேருந்தே கொண்டு வந்து கொடுத்துக்குறோம். சரி. மற்ற ஒரு 8 ஏக்கரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எள்ளு, கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு, இந்த 4 வந்து நம்ம மாறி மாறி பயிர் செய்கிறோம். அது மட்டும் இந்த ஆலைக்கு பத்துமா அப்படின்னா பத்தாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம், கள்ளிக்குடி, பேரையூர் 3 தாலுகாவில் உள்ள விவசாயிகளை, ஒரு 25 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு வச்சுருக்குறோம். அவங்களுக்கு வந்து நம்ம சீடு கொடுத்துட்றோம். அந்தந்த பருவத்தில் இந்த எள்ளு, கடலை, சூரியகாந்தி, ஆமணக்கு 4 வந்து பயிரிட வைக்கிறோம். பயிரிட வச்சுட்டு நம்ம அவங்ககிட்டயே நல்ல விலை கொடுத்து நம்ம நேரடியாக வந்து நம்ம கொள்முதல் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு மொத்தம் அந்த 12 ஏக்கர் நிலத்தில், அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸில் வந்து ஏரியாஸ் வைஸாக நீங்கள் கொடுத்து வந்து இந்த ஒரு செக் எண்ணெயை ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் இந்த செக் எண்ணெய் ஃபேக்டரி ஆகட்டும், இல்லை தொடக்கத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முதலீடு போட்டீங்க? நம்ம 2017 வந்து வாங்கும்போது செக்குடைய விலை வந்து ஒரு 2 லட்சம் ரூபா இருந்ததுங்கம்மா. மரச்செக்கு 1.80 2 லட்சம் ரூபா இருந்தது. அப்போ வந்து நான் 2 செக்கு வாங்கினேன். 2 செக்கு வாங்கினேன். இந்த செட்டு போடுறதுக்கு எனக்கு ஒரு 7 லட்சம் ரூபா செலவாச்சு. 7 லட்சம். ஆமாம். இது லேண்ட் என்ன சைஸுங்க சார்? லேண்டு வந்து இது வந்து 8 செண்டுங்கம்மா. 8 செண்ட். ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் இந்த லேண்டு நீங்கள் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணி? இந்த லேண்டு நம்ம என்ஜினியர் வேலை பார்க்கும்போது சம்பாரிச்சதில் இந்த இடம் வாங்கி வச்சுருந்தேன் நான். சரி. அந்த இடத்துல அப்படியே இந்த செட்டப் பண்ணி போட்டுக்கிட்டேன். சார் நீ எந்த இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? நான் IEEE பொறியாளருங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். IEEE பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன வேலை செஞ்சீங்க? ஏன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் இந்த லேண்டு வாங்கி போட்டேன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அதனால என்ன அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்? நாம 96 மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் முடித்தோங்கம்மா. சரி. 89 விருதுநகர் வெள்ளைச்சாமி நாடார் பாலிடெக்னிக்கில் டிப்ளமா முடித்தோம். அதுக்கப்புறம் இங்கே இன்ஜினியரிங் முடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் பிளான்ட்டில் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தோம். பயங்கரமாக அதில் TMT ராடு மேனுஃபேக்சரிங் பண்ணணும் நம்ம. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது ஒரு 15 வருஷம் பண்ணணும். நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள்னால என்ன பலன் இந்த சமூகத்துக்கு அப்படின்றத அப்படி திரும்பி பார்த்தோம். 25 வருஷம் கழித்து நம்ம உற்பத்தி பண்ணுற TMT ராடுனால நாட்டில் பில்டிங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. ஆனால் அந்த பில்டிங்கை கட்டுற ஓனர்ஸுகள்லாம் வந்து ஹெல்த் வைஸாக ரொம்ப வீக்காக இருக்கிறத நம்ம தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி, அதுக்குரிய வேலைகளை பார்ப்போம். பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதோடைய ஓனர்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்களே. அப்போ அவங்களுக்கு போய் பார்க்கும்போது எல்லாம் அங்கே ஃபுட் சிஸ்டமே டோட்டல் டேமேஜ் ஆகி எல்லாமே வந்து கலப்படம். அதனால் அவங்களுக்கு நோய் பரவுது, அதனால் அவங்க வீக்காக இருக்கிறாங்க. ஸோ அந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்றத நம்ம உள்வாங்கினதுனால TMT ராடு ஒரு நாளைக்கு 100 டன் TMT ராடு தயார் பண்ணுவோம். அதை விட்டுட்டு இப்போ 100 லிட்டர் எண்ணெய் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறேன். சமூகத்துக்கு சிறந்த சேவை செய்கிறேன்.
அது நம்ம நாட்டோடைய ஒரு ஆண்டுக்கு தேவை வந்துங்கம்மா 24 மில்லியன் டன் தேவை இருக்கு. ஒரு நாளைக்கு சமையல் என்ன ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 24 மில்லியன் டன் தேவைகள் தேவை. ஓகே ஓகே, ஒரு வருஷத்துக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 மில்லியன் டன், அதாவது ஒரு 60% மேலே நம்ம வந்து இங்கே இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்தியாவில் இவ்வளவு பெரிய விவசாய நாட்டில் நம்ம எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவை நோக்கி இப்போ பயணிச்சிட்ருக்கு நம்ம நாடு. அதை நம்ம அடைஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன், எல்லா மக்களுக்குமே விலை குறைச்சி கொடுக்கறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போ என்ன இருக்குது, இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஏதோ ஒரு ஆயில் வருது, அதை ரீஃபைன் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரிஜினல் எண்ணெய்க்கும் மார்க்கெட்டில் விற்கிற எண்ணெய்க்கும் உங்களுக்கு 40% to 50% ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மக்கள் வந்து எதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணணும், இது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்றத. இன்றைக்கி எண்ணெய் வித்துக்கள் என்ன விலை அப்படின்றது, இப்போ கடல் எண்ணெயே வாங்க போகிறாங்க, இன்றைக்கி 130 to 140 ரூபாயிலேருந்து 140 ரூபா இருக்குது ஒரு கிலோ. அது 2.5 கிலோ போட்டிங்கன்னா தான் 1 கிலோ எண்ணெய் வரும், அதான் மரச்சக்க பொறுத்தளவில். அப்போ அந்த சீடோடைய காஸ்ட்டே 300 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அது பேக்கிங் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போ 360 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோங்கம்மா, ஒரிஜினல் கேரண்டியாக கொடுத்துட்ருக்குறோம். இப்போ மக்களுக்கு வந்து பணம் இல்லை அப்படின்ற பிரச்சனை நம்ம நாட்டில் இல்லைங்கம்மா. அது சும்மா ஏமாற்றி ஏழை நாடு இந்தியா ஏழை நாடு வாங்க முடியலைன்னு இன்னும் மக்களை ஏமாற்றிட்டுருக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி ரூபாய்க்கு சரக்கு வியாபாரம் ஆகிடுதா இல்லையா, அதை இருக்கிற கோடீஸ்வரர்கள் போய் அங்கே சரக்கு வாங்கி சாப்பிட்றது இல்லை. கரெக்ட், பாமர மக்கள் அன்றாட உழைக்கிற மக்கள்லாம் போய் சாயந்தரம் ஆனோடனே சரக்கு வாங்கி சாப்பிட்றாங்க, 40,000 கோடிக்கு குடிக்கிறாங்க இல்லையா. அதை மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால, எது நமக்கு நல்லது எது கெட்டது அப்படின்ற விழிப்புணர்வு இல்லாததுனால இதை வாங்காமல் இருக்கிறாங்களே தவிர, இதை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவாங்க, அவங்களுடைய மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையுங்கம்மா. ஒரு செக் என்ன ஆலை வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு விவசாயி ஆகட்டும் இல்லை நார்மலாக யாராவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பேசிக் மினிமம் லேண்டு தேவைப்படும், அதே மாதிரி ஒரு விவசாயி அதை ஆரம்பித்தா அதுக்கான லாபம் எப்படி இருக்கும், அவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாக ஒரு வெளிச்சத்தை பார்க்கலாமா வாழ்க்கையில்? கண்டிப்பாங்கம்மா, நல்லா பண்ணலாம். ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயி வந்து, அவங்க எப்பயுமே விவசாயிகள் வந்து ஏன் வந்து நஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வேல்யூ ஆர்டர் பண்ணுறதில்லை, வர்ற பொருளை உடனே வந்து வியாபாரிகிட்ட கொடுத்துடணும், அதுக்கு பணம் வாங்கிடணும் அப்படின்ற நிலைமை இருக்கிறதுனால அவங்களை வந்து லாபம் பார்க்க முடியல. அதை வேல்யூ ஆர்டர் பண்ணி அதை விற்கிறதுக்கு விவசாயிகளுமே வந்து வியாபாரிகளை மாறினால் அவங்க உண்மையிலே தற்சார்பாக வாழலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு நானே, இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுறதை அப்படியே கொண்டுட்டு போய் சந்தைக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வியாபாரிகள் கம்மியான விலைக்கு தான் கேட்பாங்க, அதில் வந்து விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டம்தான். ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது அப்படின்னா அவர் அந்த கடலை எல்லை போட்டுட்டு அதை போய் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு சின்ன செக்கை போட்டுட்டு அதில் எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெயை மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு லாபம் வரும், அதிலிருந்து அவங்க உண்மையிலேயே தற்சார்பாக வாழ்ந்துக்கரலாம், சந்தோஷமாக வாழ்ந்து. அப்போ மினிமமாக எந்த அளவுக்கான ஒரு இடம் தேவைப்படும் சார் அவங்க? இது செக்கு வைக்கிறதுக்குங்கம்மா, இப்போ நான் வந்து இது வந்து 3400 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்கிறேங்கம்மா, அதில் 1200 சதுர அடியில் இந்த ஷெட்டு போட்டிருக்கிறேன். அதில் இப்போ நான் 3 செக்கு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நம்ம ஏற்கனவே அது என்ஜினியரிங்கில் ஒரு ஸ்டைலில் வேலை பார்த்ததுனால ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பில் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம இந்த சோலார் ட்ரையர் அது இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறேன். பட் எல்லோரும் இந்த அளவில் பண்ணணும் அப்படின்றது இல்லை, ஒரு ஒரு 10 to 10 ரூம் இருந்தாலே போதும், அதில் 1 செக்கு வச்சு அவங்க ஓட்டிக்கலாம். 1 செக்கு வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 2.5 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு செக்கு. அது ஒரு 10 to 10 சைஸ் ரூம் இருந்தால் போதும், அதில் ஒரு 1500 to 2000 லிட்டர் பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு. அவங்க அதை 1500 லிட்டர் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு 1500 லிட்டருக்கு கஸ்டமரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறலாம். அப்போ அந்த 1500 லிட்டர் ஒரு லிட்டருக்கு 50 ரூபா அவங்க எப்பயுமே நம்ம மார்க்கெட்டில் போய் அனலைஸ் பண்ணவே கூடாதுங்கம்மா. ஏன்னா மார்க்கெட் வந்து 90% மார்க்கெட்டு இந்த ஃபேக்கு தான், உங்களுக்கு எல்லாம் போலி, அதனால் கலப்படம் பண்ணி விலையை குறைச்சி கொடுப்பாங்க. அதனால் சந்தையில் போய் நம்ம ரேட்டை வந்து அனலைஸ் பண்ணி அந்த சந்தையை விட நம்ம எப்படி குறைச்சி கொடுப்போம் அப்படின்னா நம்மளும் திருட்டுத்தனம் பண்ணுனாதே அந்த வேலைகளை செய்ய முடியும், அதுதான் இங்கே எழுதப்படாத சட்டம். நம்ம அதனால் சந்தைக்கு போகக்கூடாதுங்கம்மா. அவங்க உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கான வாடிக்கையாளர்கள் வருவதற்கும் அவங்க வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒரு செக்கு போட்டு 1500 லிட்டர் ஒரே மாதத்தில் விற்றுலாமான்னா நடக்காது. நடக்காது, அதுதான். ஸோ யாருமே வந்து இந்த செக் என்ன ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்து டக்குன்னு
லாபம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க, ஒருவேளை லாபம் கிடைக்காம லேண்ட் ஆகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கலப்படத்தை கலக்கி இதுக்கு மேலே நான் எங்கே லாஸை சந்திக்கிறது, இதுக்கு மேலே எனக்கு வருமானம்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் வந்து கலப்படத்துலேயே இறங்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவை பொறுமை, அதுதான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. செக் என்ன ஆரம்பிக்கிறது ஒரு ப்ராசஸ்ன்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா பொறுமையாக இருந்தால் அதுக்கான லாபத்தை நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஐயாவும் அப்படிதான் ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த செக்கு வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் என்னென்ன மாதிரி அவங்க வந்து கம்பல்சரி இந்த மாதிரியான லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது? அது எம்எஸ்எம்இல நம்ம ஃபஸ்ட்டு பதியணும். ஃபஸ்ட்டு அதில் அதில் பதிஞ்சிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸு இன்றைக்கி கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கணும். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆயிலுக்கு வந்து 5% ஜிஎஸ்டி இருக்குது. 5% இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டி வந்து பதிவு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் எல்லாமே கூட பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த ட்ரேட் லைசன்ஸ்க்கு இது தேவைப்படுங்களா? நம்ம வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதா இருந்தால் தாங்கம்மா அந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸ். நீங்கள் வெளிநாடு, நம்ம வெளிநாட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. சரி, நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலை. நம்மளுடைய மக்கள் வந்து ஆரோக்கியமான இந்திய மக்கள் தான், அந்த கான்செப்டில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய கம்பெனியாக வளர்ந்தாலும் ஏற்றுமதி பண்ணுறது இல்லை அப்படின்றது நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கோம். இப்போது ஒரு செக் எண்ணெயில் வந்து நம்மளுக்கு மாதம் ஒரு நல்ல லாபம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா டர்ன் ஓவர் எந்த ரேஞ்சில் இருக்கும் சொல்லுங்கள். நம்மங்கம்மா அதான் நேரடியாக விற்க சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 15% மார்ஜின் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணோம், நம்ம அந்த 15% வந்து நேரடியாக மக்கள்கிட்ட இருந்தே வாங்கிக்கிறோம். நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கான்செப்ட் வச்சுருக்குறாங்கம்மா, அதாவது 20% மார்ஜின் இல்லாமல் எந்த பொருளையும் வாங்கி விற்க வேணாம் அப்படின்றது ஒரு கான்செப்டாக வச்சுருக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாடகை இருக்குது, கடை வாடகை, லேபர் சார்ஜ், இபி பில்லு, அது எல்லாம் இருக்குது. அது இப்போ அவங்களுக்கு ஒரு 20% இருந்தால் தான் அவங்க வாங்கி விற்கிற மாதிரி நிலமை இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு 20%, நமக்கு ஒரு 15-20%, 40% நீங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு மேலே வச்சிங்கன்னா தான் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியும். அப்போ ரேட்டு உங்களுக்கு 600 ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஒரிஜினல் எண்ணெய். அப்போ அவ்வளவு மக்கள் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்து வாங்க மாட்டாங்க. இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து நேரடி விற்பனை பண்ணுறது. நம்ம சார் கூட வந்து ஆன்லைனில் வந்து விற்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தாண்டி ஏகப்பட்ட இடத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களோட வெப்சைட்டை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் மட்டும் இல்லாமல் அதர் ப்ராடக்ட்ஸுமே வந்து இவர் வந்து விற்பனை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா இப்போ மேஜராக 4 வகையான எண்ணெய்கள் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி நேச்சுரலாக ஆர்கானிக்காக மற்ற பொருட்களையும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு செட் ஆஃப் ஃபேக்ட்ரி நாங்கள் அந்த சைடு பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ரொம்ப மகிழ்ச்சிமா. இப்போ இந்த சோலார் ட்ரையர்னு ஒன்று சொன்னீங்க, இப்போ உங்கள் ஃபேக்ட்ரிக்கு வெளியில் கூட வச்சுருக்கிறீங்க, இது வந்து அவசியம் தேவைப்படுங்களா? ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும், பக்காவாக பண்ணணும் அப்படின்னா அது தேவைங்கம்மா. இப்போ ஒரு செக்கு போட்டு ஓட்டுறவங்க ஒரு தார்பாயை விரித்து அதுலேயே காய வச்சு எடுத்துக்கலாம். சரி, ஒரு செக்கு போடுறவங்களுக்கெல்லாம் தேவைப்படாது. தேவைப்படாது. இப்போ நம்ம 3 செக்கு ஓட்டுறோம். அதுபோக நம்மளுடைய சொந்த லேண்ட்லேருந்து நம்ம அந்த எண்ணெய் வித்துக்கள்லாம் கொண்டுட்டு வர்றோம். அதெல்லாம் கொஞ்சம் மாய்ச்சராக இருக்கும். கரெக்ட். அது நம்ம பக்காவாக காய வைக்கிறதுக்காக நம்ம சோலார் ட்ரையர் போட்டிருக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து கூடும். ஆயிலுடைய குவாலிட்டினா அந்த வாசனையே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் எண்ணெயில் வந்து அந்த வாசனையே வரும் நல்லா. அதே நேரம் ஈல்டும் அதிகமாக வரும். எண்ணெய் வித்துக்கள் நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னா ஈல்டு உங்களுக்கு 46% வரைக்கும் வரும். 1 கிலோவுக்கு 460 கிராம் வரும். இதே இது மாய்ச்சரோடு இருந்தது அப்படின்னா கம்மியாக வரும். கரெக்ட். அது அவங்களுக்கு லாஸ் தான். அதனால் நம்ம சோலார் ட்ரையர் போட்டு பக்காவாக காய வச்சு ஆட்டுறோம். அதே நேரம் எண்ணெய் ஆட்டினதுக்கப்புறம் எண்ணெயை கொண்டுட்டு போய் நம்ம 2 நாள் வைப்போம். ஏன்னா மரச்சக்கில் நம்ம தண்ணி ஊற்றி தான் ஆட்டுவோம். சரி, அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டு உள்ளே இருக்கும். சரி, அப்போ வேகமாக அதோடைய செல்ஃப் லைஃப் வந்து குறையும். நம்ம திருப்பி எண்ணெயை கொண்டுட்டு போய் 2 நாள் அதில் வைக்கிறதுனால உங்களுக்கு மாய்ச்சர் ஃப்ரீ ஆயிரும். சேம் டைம்ஸும் உங்களுக்கு விட்டமின் டி ஃப்ரம் சன் இயற்கையாகவே ஹார்வெஸ்டிங் நடக்கும். அதில் நம்ம இப்போ இந்த சோலார் ட்ரையரை இன்ஸ்டால் பண்ணுறதுனா எவ்வளவு சார் செலவாகும்? இது நம்ம வந்து 400 சதுரடிக்கு போட்டிருக்கோங்க. 400 சதுரடி. ஆமாம், அது வந்து 3 லட்சம் ரூபா. அதில் வந்து 50% நமக்கு வந்து தமிழ்நாடு அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து மானியம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம விவசாயம் பார்க்குறதுனால விவசாயிகளுக்கு இருக்குது, அந்த ஸ்கீம் இருக்குது, யார் வேணாலும் போட்டுக்கலாம். சரி, ஆமாம், 1.5 லட்சம் ரூபா அவங்க கொடுத்தாங்க. 1.5 லட்சம் ரூபா நம்ம பணம் போட்டு அதை போட்டுருக்கோம். முக்கியமானது இதில் என்ன பார்த்திங்கன்னா, நான் 100 டன் TMT கம்பி ஓட்டிகிட்டு இருந்த இன்ஜினியரு,
அதை விட்டுட்டு இப்போ 100 லிட்டர் எண்ணெய் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். ஏன்னா ஒரு 3000 குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குது, மருத்துவ செலவு 50% குறைஞ்சிருக்கு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சமையல் எண்ணெயை மாற்றினாங்கன்னா அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறையுது, ஆரோக்கியம் உண்மைதான் கூடுது. மக்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்துக்கான விழிப்புணர்வை உருவாக்கி இங்கே செட்டில்டப் ஆயிருக்காரு. செக்கு எண்ணெய் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றி.